ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு வந்து டாக்ஸிக் ஹெப்படைட்டிஸ்னா என்ன, அதாவது நச்சு பொருட்கள்னால நம்மளோட கல்லீரல் எந்த மாதிரி எல்லாம் பாதிப்பு அடைகிறது, அதை எப்படி எஃபெக்டிவா வந்து டீடாக்ஸ் வந்து நேச்சுரலாவும் ப்ராப்பராகவும் எப்படி வந்து நம்ம பண்றது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வெல்கம் டு கிளாம் ஸ்மைல் டாக் சேனல். ஐ ஆம் டாக்டர் சத்யா ஹியர். டாக்ஸிக் ஹெப்படைட்டிஸ் அப்படின்னா என்னன்னா, நம்மளுடைய உடம்புல இருக்கிற நச்சு பொருட்கள் வந்து அதிகமா வந்து கல்லீரல்ல வந்து போய் தங்கிடுச்சு அப்படின்னா அது தசைகளை வந்து வீக்கமாகிடும். ஸோ தசைகள் வீக்கமாயிடுச்சு அப்படின்னா நேச்சுரலா வந்து நம்ம கல்லீரல் பண்ணக்கூடிய வேலைகள் எதுவும் சரிவர பண்ண முடியாது. ஸோ அதை வந்து கவனிக்காம விட்டோம் அப்படின்னா க்ரானிக்காகி அது வந்து நம்மளுக்கு லிவர் ஃபெயிலியர் கூட ஆகலாம். கல்லீரல் வந்து நம்மளுடைய உடம்புல என்னென்ன வேலைகள் பண்ணுதுங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுடைய நேச்சுரல் டீடாக்ஸ், அதாவது உடம்புல இருக்கிற கழிவுகளை வந்து இயற்கையாகவே வந்து ஃபில்டர் பண்ணக்கூடிய ஒரு நேச்சுரல் டீடாக்ஸிஃபையராக வந்து கல்லீரல் செயல்படுது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய உடம்புக்கு தேவையான உயிரணு, அதுக்கப்புறம் விட்டமின் டி, கொலஸ்ட்ரால், இது எல்லா, அதாவது குட் கொலஸ்ட்ரால், இது எல்லாத்தையுமே வந்து உற்பத்தி பண்ணுறது வந்து கல்லீரல் தான். அதை தவிர்த்து நம்மளுக்கு மெட்டபாலிசம், அதாவது ஒரு நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டிலேருந்து ஆற்றலாக கன்வெர்ட் பண்ணி நம்மளுடைய செல்ஸ் இன்க்ளூடிங் பிரெயின் எல்லாத்துக்குமே வந்து ஆற்றல் சக்தியை கொடுக்கறது வந்துட்டு கல்லீரல் தான். ஸோ இப்படிப்பட்ட ரொம்ப முக்கியமான வேலைகளை வந்து கல்லீரல் பண்ணிட்டு இருக்கு. ஸோ நேச்சுரலா இது ஆல்ரெடி டீடாக்சிஃபைனால ஈஸியா வந்துட்டு நம்மளுடைய கழிவுகள், டாக்ஸின்ஸ் எல்லாமே போய் வந்து கல்லீரல்ல வந்து அக்யூமுலேட் ஆயிடும். ஸோ அடிக்கடி வந்து நம்ம டீடாக்ஸ் அதாவது கழிவுகளை நீக்கி வந்து கல்லீரலை சுத்தமா வச்சுக்கிறது வந்து ரொம்ப அவசியமான ஒரு விஷயமா இருக்கும். என்னென்ன காரணங்கள்னால வந்துட்டு கல்லீரல் வந்து நச்சுத்தன்மை ஆகும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நல்லதுன்னு நினைச்சிட்டு இருக்க சப்ளிமெண்ட்ஸ் தான். நிறைய சப்ளிமெண்ட்ஸ் வந்து லிவரை பாதிக்கும். அதே மாதிரி வந்து ட்ரக்ஸ், மெடிக்கேஷன்ஸ், செல்ஃப் ப்ரிஸ்கிரைப்டு மெடிக்கேஷன்ஸ், அதுமாதிரி சில வந்துட்டு டாக்டர் ப்ரிஸ்கிரைப்டு மெடிக்கேஷன்ஸ்லயே சில இது வந்துட்டு நம்ம லிவரை வந்து பாதிப்படைய செய்யும். அடுத்தது வந்துட்டு எக்ஸஸ்ஸா வந்து நம்ம விட்டமின் ஏ, டி அதெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுவும் வந்து லிவரை பாதிக்கும். அதே மாதிரி பெஸ்டிசைட்ஸ், இப்போ வந்துட்டு நம்ம ஃப்ரூட்ஸ் இல்லை வெஜிடபிள்ஸ் அதெல்லாம் வாங்குறோம், வாங்குறதுல வந்து நிறைய பெஸ்டிசைட்ஸ் இருக்கும். ஸோ நம்ம ப்ராப்பரா அதை வந்து வாஷ் பண்ணாம அந்த மாதிரிலாம் சாப்பிடும் போது வந்து அதுவும் வந்து நச்சாகும். அதை தவிர்த்து நம்ம இப்போ வந்து பொல்யூஷன் நிறைய இருக்கு. ஸோ வந்து நம்ம காத்துல கூட வந்து நச்சு பொருட்கள் கலந்துருக்கும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்மளோட லிவரை தான் போய் வந்துட்டு அக்யூமுலேட் ஆகும். ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து லிவர் வந்து நேச்சுரல் டீடாக்ஸிஃபையர். ஸோ நம்ம பிளட்ல இருக்கிற எந்த ஒரு டாக்ஸின்னாலுமே பிளஸ் ட்ரக் மெட்டபலைஸ் ஆகுறது எல்லாமே வந்து இந்த லிவர்ல தான் இருக்கும். ஸோ லிவர் பாதிச்சிருச்சு அப்படின்னா நம்ம உயிருக்கு வந்து ரொம்பவே ஆபத்தானது. லிவர் பாதிச்சிருச்சு, அதாவது கல்லீரல் வந்து பாதிப்புக்குள்ளாயிருக்கு அப்படிங்கறத வந்து என்னென்ன அறிகுறிகள் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல வந்துட்டு நம்மளுக்கு வந்து அப்டாமினல் பெயின் இருக்கும், வயிற்றுல வந்து ஒரு பெயின். அப்படி இல்லை அப்படின்னா வந்து நம்மளுக்கு பசிக்காது, அதாவது லாஸ் ஆஃப் அப்பெட்டை இருக்கும், ரொம்ப சோர்வா இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து யூரின் வந்து டார்க்கா வந்து போகலாம். அதே மாதிரி வந்துட்டு அவங்களோட டெஃபிகேஷனும் வந்துட்டு டார்க் ஸ்டூல்ஸ் அந்த மாதிரி வந்து இருக்குது அப்படின்னா உடனடியாக போயிருந்து டாக்டரை வந்து செக் பண்ணிக்கிறது நல்லது. இதை தவிர்த்து நம்மளுக்கு தெரியும் அந்த டிப்பிக்கல் ஃபீச்சர் வந்து ஹெப்படைட்டிஸ் அப்படின்னா வந்து எல்லோ கலர் ஸ்கின்னு, எல்லோ கலர் ஸ்க்ளீரா, அது தவிர ஃபீவர், வாமிட்டிங், நாசியா, இதெல்லாமே வந்துட்டு கூடவே சேர்ந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஏதாவது அறிகுறிகள் இருந்துச்சு அப்படின்னா நம்ம உடனடியாக டாக்டரை பார்த்து அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் வந்து எடுத்துக்கிறது நல்லது. இப்போ முக்கியமான ஒரு பார்ட், எப்படி வந்து டீடாக்ஸ் வந்து ப்ராப்பரா பண்றது. நிறைய வந்து டீடாக்ஸ் ட்ரிங்க்ஸ் எல்லாம் வந்து நிறைய சொல்றாங்க, அதெல்லாமே வந்து ஒர்க் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒர்க் ஆகும். எப்படி எப்போ அப்படின்னா வந்து நம்ம ப்ராப்பரா வந்து டயட்டோட சேர்த்து எக்ஸசைஸ் எல்லாமே சேரும் போதுதான் லிவர் டீடாக்சிஃபிகேஷன்ங்கிறது ப்ராப்பரா இருக்கும். மார்னிங் ஒரு டீடாக்ஸ் ட்ரிங்க் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் எல்லாம் ஸ்நாக் மாதிரி வந்து பீஸா, பர்கர் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா டீடாக்ஸ் பண்றதுல வந்து பிரயோஜனமே கிடையாது. ஸோ லிவர் டீடாக்ஸ் பண்ணும்போது நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் வந்துட்டு நம்ம சாப்பிட்ற சாப்பாடு. ஸோ லிவர் ஃப்ரெண்ட்லி டயட் அப்படிங்கிறத எடுத்துட்டா மட்டும்தான் லிவர் டீடாக்ஸ் பண்ணுறதுல பிரயோஜனம் இருக்கு. ஸோ லிவர் ஃப்ரெண்ட்லி டயட்ஸ்னா என்னெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய வந்து காய்கறி, பழங்கள் அதெல்லாம் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ காய்கறி வந்து பச்சையாக இருக்கக்கூடிய காய்கறிகள் எல்லாமே சேர்த்துக்கிறது நல்லது. ஏன்னா வந்து அதில் வந்து இருக்கிற குளோரோஃபில் கண்டென்ட் வந்து நம்மளுடைய டாக்ஸின்ஸை வந்து நியூட்ரலைஸ் பண்ணும். இப்போ காய்கறிகள் என்னெல்லாம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஸ்வீட் பொட்டேட்டோஸ், பனானாஸ், அதே மாதிரி பீன்ஸ், இதெல்லாமே வந்து பொட்டாசியம் அதிகமாக இருக்கக்கூடிய காய்கறிகள். ஸோ அதையும் எடுத்துக்கிறது நல்லது. அதை தவிர்த்து வந்து ப்ராக்கோலி, காலிஃப்ளவர் இதெல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஜிஞ்சர், கார்லிக், டர்மரிக் இதெல்லாமே வந்து லிவர் ஃப்ரெண்ட்லி டயட்ஸ்.
பெருஞ்சீரகத்தோட எக்ஸ்ட்ராக்டுமே வந்துட்டு, அது பெருஞ்சீரகத்தை வந்து நம்ம டீ மாதிரியோ இல்ல வந்து டிகாக்ஷன் மாதிரியோ வந்து நம்ம காய்ச்சி அதை வந்து குடிச்சாலும் வந்து நம்மளுடைய லிவருக்கு வந்து அவ்வளவு நல்லது. அது ஃபேட்டி லிவருக்கும் ரொம்பவே வந்து நல்ல ஒரு விஷயமா இருக்கும். கொத்தமல்லியை வந்து சாறு எடுத்து அந்த கொத்தமல்லி சாறை வந்து குடிச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய கல்லீரலுக்கு வந்து அவ்வளவு நல்லது. நம்ம உடம்புல இருக்கிற வந்து நச்சு மெட்டல்ஸ், அதாவது ஹெவி மெட்டல்ஸ் பாய்சனிங் எல்லாம் சொல்லுவோம் இல்லையா, அதை எல்லாமே வந்துட்டு நிக்கக்கூடிய தன்மை வந்து அந்த கொத்தமல்லி இலைக்கு வந்து இருக்குது. லெமன், டர்மரிக் அதெல்லாமே வந்து நம்ம டீடாக்ஸுக்கு வந்து பயன்படுத்தலாம். ஸோ கொத்தமல்லிக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா லெமன் ஜிஞ்சர் டர்மரிக் டீடாக்ஸ் ட்ரிங்க், அதையும் நீங்க வந்து ட்ரை பண்ணலாம். லெமன் ஜிஞ்சர் மூணுத்தையுமே வந்துட்டு டர்மரிக் மூணுத்தையும் நல்லா வந்து கான்சென்ட்ரேட்டடா திக்கா வந்து எடுத்து சாறு மாதிரி ஆக்கி ஏர்லி மார்னிங்ல வந்து நீங்க குடிச்சிட்டு வரலாம். அதுவும் வந்து நேச்சுரல் டீடாக்ஸ் பண்ணும். அதை தவிர்த்து பீட்ரூட், ஸோ பீட்ரூட் வந்து சாறு எடுத்து குடிக்கலாம், இல்லை வந்து அதை சாலட்ல வந்து நம்ம சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து நீங்க டயட்டையும் வந்து ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணும். ஸோ டீடாக்ஸ் ட்ரிங்க் வந்து நீங்க மார்னிங் குடிக்கிறீங்க அப்படின்னா த என்டையர் டே வந்துட்டு ப்ராப்பர் ஃபுட்டு, ப்ராப்பரா வாட்டர் இன்டேக், அதை தவிர்த்து வந்து ஒரு எக்ஸசைஸா மைல்டான எக்ஸசைஸ், இது எல்லாமே பண்ணும்போது மட்டும்தான் வந்து உங்க லிவர் வந்து ப்ராப்பரா டீடாக்ஸ், அதாவது கழிவுகளை நீக்கி வந்துட்டு சுத்தமா இருக்கும். அதை தவிர்த்து நான் வந்து டீடாக்ஸ் ட்ரிங்க் குடிச்சிருக்கேன் அதனால எதுவும் பண்ணாது அப்படின்ட்டு நம்ம அன்ஹெல்தி ஃபுட்ஸா சாப்பிட்டு இருந்தோம் அப்படின்னா லிவர் டீடாக்ஸ் ஆகாது. For more informative videos, please do subscribe, share and like. Particular topic ஏதாச்சும் டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ல வந்து தாராளமாக பதிவு பண்ணலாம். தேங்க்யூ.